என்ன நடந்தது சொல்லு அண்ணோ சொல்லுன்னு சொல்றாருக்கா. என்னக்கா சொல்றது, அது விளக்கமெல்லாம் சொல்லவே முடியாது, எரிச்சலா இருக்கு. அக்கா போட்ட பிளான் எல்லாம் ஊத்திக்குச்சு, இதுக்கு மேல எதுவும் கேட்காத. ஐயோ ஆமா, எங்க ரெண்டு பேர் சகவ சத்தால் தான் உங்க தங்கச்சி கெட்டதாக்கும். இல்லனா சொல்லவா போய் சொல்லி முடிச்சிட்டு வந்துருவாங்களோ. அட போமா, எங்க ரெண்டு பேரோட பொழப்பு கெட்டதே இந்த சண்டை கொடியாதுதான். டேய் வெட்டு, இருக்கிற கோவத்துல உன்னை அப்படியே தூக்கி வெளியில போட்டுருவேன். அப்பா வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? இல்லம்மா, எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கல. பணத்தோட வருமன்னு பாவம் அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில எனக்காக காத்துட்டு இருப்பாம்மா. என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. எங்க போய் கேக்குறது? சாமிநாதனை தான் போய் பார்க்க போனேன், அவன் கடையில இல்லம்மா. சாமிநாதன் பொண்ணா? ரெண்டு பேரும் தான் வியாபார விஷயமா வெளியூருக்கு போயிருக்காங்களாம். பணமா யாருக்குக்கா சொல்லுவாணி? முருகசிங்கர நெசவாளி தறி அடிச்சு தறி அடிச்சு ஹார்ட் அட்டாக்ல படுத்து கிடக்குறாங்கிறத சொல்லு. ஆபரேஷன் செலவுக்கு 50,000 ரூபாய்க்கு அவன் பொண்டாட்டி அல்லாடிட்டு கிடக்குறான்னு சொல்லு. அவன்கிட்ட அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவன் பொண்டாட்டியும் பிள்ளை குட்டிகளும் நடு ரோட்ல நாதி ஏற்றி அலைவாங்கிறத சொல்லு. அவளுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு. என்னமா இது? என்னமா இல்லம்மா, உன் கல்யாணத்துக்காக சிறுக சிறுக சேமிச்சு வாங்கினது, இது அடகு வைக்க மனசு வரலம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் தாலி பிரிக்கப்பட உனக்கு வாங்கி வச்ச தாலி செயின் இது. 100 தாலிய காப்பாத்துறதுக்கு கொடுக்கறவரு இந்த பெரிய மனுஷ யாருக்குமா வரும்? நீ நல்லா இருக்கணுமா. பார்த்தல நம்ம தொழிலோட லட்சணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சு வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் பாரு. எனக்கு சாப்பாடு வேண்டாங்க.
என்ன தப்பு பண்ணோம், நியாயமா தானே பேசணும். அதுக்கு ஏன் இப்படி திட்டுறாரு? ஐயா, நாலு போன் வருதுயா, முத மாசம் வட்டி போக 65,000 கைக்கு வருதுயா. இல்லீங்க, 50,000 போதும் ஐயா. பொதுவா பொண்ணு கல்யாணத்துக்காக கடன் வாங்குவாங்க, நீங்க பொண்ணுக்காக சேர்த்து வச்ச நகை மேல கடன் வாங்குறீங்களா ஐயா? அத நினைச்சாதாயா ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னங்க பண்றது, வேற வழி தெரியல, சூழ்நிலை அப்படி. ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு பல வருஷமா நெசவாளர் குடும்பத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, இனிமேலாவது உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் வாழுங்க ஐயா. என்ன பொறுத்த வரைக்கும் நெசவு தொழில் பண்ற அத்தனை பேருமே என் குடும்பம் தான். அவங்களை என்னால தனியா பிரிச்சு வச்சு பார்க்க முடியல. நான் 12 வயசுல இந்த தொழில இறங்கினேன், கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆச்சு. இந்த ஊர்ல இருக்க அத்தனை பேரும் ஒண்ணுமண்ணா என் கூட பழகிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா மனசு கிடந்து பதறுதுங்க. தொழில ஆத்மார்த்தமா நேசிக்கிற மனசு நீங்க, அதுல நல்ல விதமா சம்பாரிச்சு 4 பேருக்கு உதவி பண்ணா யார் உங்களை கேட்க போறாங்க? இப்படி மகளுக்காக சேர்த்து வச்ச நகைய அடமான வைக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயா. சக தொழிலாளி கண்ணுக்கு முன்னாடி உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? அதுவும் இல்லாம நான் நகையை கேட்கல, என் பொண்ணு அதுவா நகையை எடுத்து வந்து கொடுத்து ஆஸ்பத்திரி செலவுக்கு சரியா வரும், இந்த அங்க இதை வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிச்சு. உங்க ரத்தமாச்சே, வேற எப்படி இருக்கும்? அந்த பொண்ணோட மனசுக்கு நீங்க மரியாதை கொடுக்கற மாதிரி இருந்தா சீக்கிரமா அந்த நகையை மீட்டு அந்த பொண்ணோட கையில கொடுத்துருங்க. நல்லது, இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க, நான் வீட்டுக்கு வந்து பாப்பா கையில கொடுத்துட்டு வந்துறேன். சரி, வாரங்கய்யா. வாங்கய்யா. ஐயோ அம்மா, ஐயோ, இதை வேற நான் எங்கேயாவது மறந்துட்டு போடாமல் போயிட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான். அப்பனே முருகா, ஞான பண்டிதா. வணக்கம் சார். செந்திலு, போன வாரம் பொண்ணு பார்க்க போனியே, ஓகே தானே? சொந்த கடை என்ன தான் பொண்ணு தருவேன் சொல்றாங்க சார். இதே சொந்த கடைன்னு சொல்ல வேண்டியதானே? அறியா போய. வணக்கம். உட்காருமா, உட்காரு, முதல்ல கஸ்டமர் கவனி. ஐயா வணக்கம். ஐயா எஸ்ஏகி, இந்த பழசெல்லாம் மாத்தின உங்க புது எம்டி என்னையும் ஒன்னையும் தான் மாத்தல, அந்த வரைக்கும் சந்தோஷம். என்னங்கிற என்ன ஒரு மாதிரி இருக்க? நட்சத்திரம் ஏதாவது சொன்னாலா? இல்லைங்கய்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. ஏய் சரவணா, அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து ரூம்குள்ளே வைக்க சொன்னா வச்சியா? இங்கே வாங்க ஐயா. இதோ பாரு, ஏதோ நடந்திருக்கு, மறைக்க பார்க்குற, எது வந்தாலும் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கய்யா. எசக்கி, ஒன்று எனக்கு 35 வருஷமாக தெரியும், இங்கே ஏதோ நடந்திருக்கு, அதை நீ மறைக்க பார்க்குற, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. அது வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, கதிரேசன்யா வந்துட்டு போனாரு. என்ன பார்க்க வந்திருப்பான், ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. வந்துட்டு போனதை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாருங்கய்யா, ஆனால் என்னால் சொல்லாமல் இருக்க முடியலங்கய்யா. எசக்கி, அதுதான் கேட்குறேன், கதிரேச எதுக்கு வந்தான்? ஐயா, நம்மக்கிட்ட வேலை பார்க்குற முருகேசனு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம், நெஞ்சு வலி போல, ஆப்ரேஷனுக்கு 50,000 ரூபா பணம் வேணுமா, அவருக்காக உதவி கேட்டு தான் கதிரேசன்யா இங்கே வந்தாரு. அவ்வளோதானே, கொடுத்தனுப்ப வேண்டியதானே? இல்ல எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா நான் ஆஸ்பத்திரியில கொண்டு கொடுக்க போறேன். வந்துட்டு போனத எங்கிட்ட சொல்ல வேண்டாம்னா அப்ப கதிரேசனை வெறும் கையோட தானே அனுப்பிச்சீங்க? ஆமாங்கய்யா, நட்சத்திரமா பணம் இல்லைன்னு சொல்லி அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கய்யா. யார் பணத்தை யார் இல்லைன்னு சொல்றது?